நான் ரோகிணி லோகிக்கி சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் டிஃபரண்டான வீடியோ தான் பார்க்க போறீங்க. வெட்டிங் சீசன் வந்து வந்துருச்சு இல்லையா, அதனால நம்ம சேனல்ல வெட்டிங் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு. நம்ம சேனல்ல வந்து எல்லா வீடியோஸ்மே வந்து போட்டுட்டோம். குக்கிங், விளாக், மேக்கப், ஸ்கின் கேர் இந்த மாதிரி எல்லா வீடியோமே போட்டாச்சு. நம்ம இதை மட்டும் ஏன் வெட்டி வைக்கணும், இதையும் போடலாம். அதனால சொல்லிட்டு வெட்டிங் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு. இந்த வெட்டிங் சீரிஸ்ல வந்து என்னோட வெட்டிங் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வெட்டிங் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். வெட்டிங் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வாழ்நாள்ல ஒரு தடவை தான் வரும், இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு தடவை தான் வந்து வரும். அதை வந்து எப்படி நம்ம சூப்பரா பண்ணணும் அப்படிங்கறது உங்க எல்லாத்துக்குமே ஒரு கனவா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணலாம், அதுதான் வந்து நான் வந்து சொல்ல போறேன். இந்த வெட்டிங் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோவே என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆக போற கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி எல்லாம் அவங்களோட வெட்டிங்க்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி எல்லாம் நான் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். எல்லாமே நம்மளுடைய வெயிட் லாஸ் ஆகட்டும், ஸ்கின் கேர் ஆகட்டும், எப்படி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டா நம்ம பக்காவா நம்ம மேரேஜ் அன்னைக்கு நம்ம போலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஏன் இந்த வீடியோ பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்லப்பா நான் ஜென்ஸ், நான் எதுக்கு இந்த வீடியோ பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் வந்து உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ஃபுல்லாவே வந்து பிரைடுக்கு தான். இது வந்து நீங்க ஒரு நோட் புக் போட்டு எழுதி வச்சுட்டீங்கனாலுமே ஓகே, நான் அப்படிதான் வந்து நீட்டா எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஏன்னா வந்து நான் 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு, நான் என்னென்ன தப்பு பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் எல்லாத்தையும் என்னென்னலாம் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறத பார்த்து நான் எல்லாமே நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பா எப்படியாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்ப வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு ஒரு 3 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கு. லாஸ்ட் 10 டேஸ் வந்து நீங்க வந்து தொடவே கூடாது. அந்த டைம்ல வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். எப்பவுமே நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா பரவாயில்ல, ஆனாலும் அந்த லாஸ்ட் 10 டேஸ்ல வந்து நீங்க அந்த ஹரிபரியா வேலை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். அதனால நம்ம ஒரு 10 டேஸ், லாஸ்ட் 10 டேஸ் வந்து ஃப்ரீயா ஜாலியா விட போறோம். அதனால அந்த 10 டேஸ் வந்து ஒதுக்கி வச்சிருங்க. அது முன்னாடி நம்ம என்ன பிளான் பண்ணுவோம், உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு வந்தோடனே நீங்க என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, பியூட்டிஷியனை வந்து சர்ச் பண்ணும். ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது கிட்ட உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து யாராவது மேக்கப் பண்ணி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பியூட்டிஷியன் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். இந்த இல்ல கூகுள்ல வந்து நியர்பை எனக்கு என்ன பியூட்டிஷியன் நல்லா பண்றாங்க அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணலாம். நிறைய இப்ப எல்லாம் வந்து கூகுள்லயே ரேட்டிங் கொடுத்து காமிக்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணி எப்படியாவது ஒரு 3 பியூட்டிஷியன் இல்ல ஒரு 2 பியூட்டிஷியன் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் சாரி, நம்ம எந்த கடையில வந்து சாரி எடுக்கலாம், இத வந்து பெரியவங்க எல்லாரும் டிசைட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட சஜஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து சாரி வந்து எந்த இடத்துல எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிளவுஸ், எந்த இடத்துல பிளவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அது எல்லாமே கரெக்டா நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலை. நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் சாரி எங்க எடுக்கலாம், பிளவுஸ் எங்க கொடுக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே பிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடும். அதுக்கப்புறம் அந்த 3 பியூட்டிஷியன்ல வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கால் பண்ணி பட்ஜெட் எது எது எல்லாமே நம்ம விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு கடைசியில ஃபைனல் பண்றது ஒருத்தங்களை வந்து நம்ம ஃபைனல் பண்றோம். ஃபைனல் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியா இருக்காங்க, எல்லாத்துக்குமே பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவங்க வந்து இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து மேக்கப் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஃபேஷியல், மேனிக்யூர், பெடிக்யூர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியாது. இதே வந்து பியூட்டிஷியன் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து மேனிக்யூர், பெனிக்யூர், சாரி வாய் கொளறது, பெடிக்யூர், மெனிக்யூர், ஃபேஷியல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அவங்க கிட்டயே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேக்கேஜும் நான் ஒருத்தங்கிட்டயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா பார்த்து அந்த மாதிரி பியூட்டிஷியனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு மேக்கப் மட்டும் பண்ணிட்டு நான் இன்னொரு பக்கம் போய் எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம், அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க, எல்லாமே நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கறத வந்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணி அவங்களுக்கு வந்து புக் பண்ணிருங்க. இந்த டேட்ல எனக்கு வந்து மேரேஜ், இந்த இடத்துல மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து புக் பண்ணிடணும் அவங்க கிட்ட. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஷியனை வந்து புக் பண்றது எதுக்குன்னா கடைசியா வந்து அவங்களுக்கு வந்து டேட் இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்ல பியூட்டிஷியன் கிடைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ரேட்டை வந்து அவங்க ஜாஸ்தி பண்ணுவாங்க, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பியூட்டிஷியன் புக் பண்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க், அதை வந்து பண்ணிடுறோம். பியூட்டிஷியனை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி அனலைஸ் வந்து நீங்க வந்து பண்ணணும். பாடி அது என்ன பாடி அனலைஸ் அப்படின்னா உங்களுடைய ஃபுல் பாடியை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து வெயிட் அதிகமா இருக்குமா ஃபர்ஸ்ட், அப்புறம் நம்ம வேஸ்ல பிம்பிள்ஸ் நிறைய இருக்கா செகண்ட். இதை வந்து ரொம்ப முக்கியமா பாக்கணும். ஏன்னா வந்து மேரேஜ் டைம்ல இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வந்து நம்ம பார்க்கும்போது பொண்ணு குண்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா சில பேர் பொண்ணு மூஞ்சியில பயங்கர நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்மள எல்லாருமே அந்த டைம்ல நம்மள ஃபோக்கஸ், எல்லா கண்ணுமே அந்த நம்ம டைம் அந்த டைம்ல வந்து நம்மளதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வேஸ்ல வந்து ஒரு சின்ன டாட் இருந்தா கூட அதை வந்து பார்த்து சொல்லுவாங்க, பொண்ணுக்கு அந்த இடத்துல அப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதனால நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட போய் அந்த 3 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட்லயே வந்து செக் பண்ணி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பா டெர்மட்டாலஜி போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ஸ்கின்ன வந்து அனலைஸ் பண்ணி இந்த மந்த் எனக்கு 3 மாசத்துல வந்து மேரேஜ் இருக்கு, எனக்கு வந்து இதை எப்படி கியூர் பண்றதுன்னு தெரியல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொடுத்து நமக்கு வந்து சரி பண்ணிடுவாங்க. அது 3 மந்த்ஸ்க்குள்ளேயே நமக்கு எல்லாமே சரியாகிற மாதிரி பண்ணிடுவாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணி நீங்க அதை சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் பாடி வந்து ரொம்ப எனக்கு ஓவர் வெயிட்டா ஓரளவுக்கு வெயிட் இருந்தா நம்ம வந்து அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பொண்ணு குண்டு அப்படின்னு சொன்னாங்க போப்பா போப்பா அப்படி சொல்லிடும். ஓவர் வெயிட்டா இருக்கோம் நம்ம அப்படின்னா நமக்கே வந்து சாரி கட்டும் போதோ இல்ல நம்ம வந்து பிரைட் காஸ்டியூம் வந்து நம்ம போடும் போது நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மத்தவங்களுக்காக அப்படிங்கறத விட நமக்காக வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து பாடி வெயிட்ட வந்து குறைக்கலாம். பாடி வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து நான் பயங்கரமா இல்லியான மாதிரி ஸ்லிம் ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஆக முடியாது. ஒரு 5 kg அந்த மாதிரி நம்ம குறைக்கலாம். அதை வந்து நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஆயில் வந்து அதிகமா சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடாதீங்க. அந்த 3 மந்த்ஸ்ல கொஞ்சம் இதெல்லாமே கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து மேரேஜ்ல வந்து அப்படியே ஹீரோயின் எல்லாம் என்ன நம்ம தான் அந்த டைம்ல வந்து பயங்கர மாடலா தெரியும். தேர்டா வந்து நம்ம வந்து சாரி என்ன எந்த கடையில வந்து நம்ம வாங்க போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து முதலே ரிசர்ச் பண்ணி வச்சாச்சு. அந்த இடத்துல தான் நம்ம போய் வாங்க போறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சுக்கணும்னா நம்மளுடைய மேரேஜ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு, எத்தனை ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இருக்கு. அதாவது சில பேருக்கு நலங்கு ஃபங்க்ஷன், தாலி கட்டுற ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ரிசப்ஷன், இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபங்க்ஷன் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கிறேன் சரிங்களா. அதுல வந்து ஒருத்தவங்க வந்து லெஹங்கா போடுவாங்க, கவுன் போடுவாங்க, சாரி கட்டுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து நம்ம என்னென்ன எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு போட போறோம் அப்படிங்கறதையும் நீங்க முன்னாடியே பிக்ஸ் பண்ணி நம்ம இங்க எல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த டைம்ல போயிட்டு நம்ம வந்து நான் அதுதான் போடுவேன் இதான் போடுவேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை வந்து வரும். முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் கவுன் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கவுன் போடுவேன், மாப்பிள்ளைக்கும் அது மாதிரி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம். ஷாப்புக்கு போனோம்னா கரெக்டா என்ன இங்க எங்க என்ன. இன்னொன்னு நீங்க வந்து லெஹங்கா கவுன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா சாரி எடுக்கிற கடையிலேயே எடுத்தாலும் சில பேத்துக்கு நல்லா இருக்கும். இல்ல அதுக்கு தனியா கடை வந்து பாத்து வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு தனியா மாதிரி கடை வந்து நீங்க பாத்து வச்சுக்கோங்க, எந்த கடையில எடுக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்து வச்சுக்கோங்க சரி ஓகே. இப்ப வந்து சாரி ஆர் லெஹங்கா அந்த மாதிரி நீங்க ஏதாவது எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க முன்னாடியே நிறைய வந்து பிக்சர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க, நிறைய போட்டோஸ் வீடியோஸ் வந்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம அந்த அதே மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க நினைக்காதீங்க. உங்க கலருக்கு உங்களோட இதுக்கு நீ எது சூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்துதான் நீங்க எடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து ஒருத்தவங்களை பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே எடுத்துருவாங்க. அப்படி எடுக்காதீங்க. கலர் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது வச்சு ஒரு வாட்டிக்கு 3-4 வாட்டி வச்சு பாருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வெட்டிங் அப்படிங்கறது இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு டே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தான் ப்ரெஷியஸா வந்து பாத்துக்கணும். அதனால அந்த அந்த மொமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக நம்ம வந்து எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் நம்ம காசு நிறைய செலவு பண்றோம், ஆனா அது மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறது தப்பே கிடையாது. அதனால ஒரு 3-4 வாட்டி வச்சு பாருங்க. உங்களோட சாட்டிஸ்ஃபை தகுந்த மாதிரி நீங்க நல்லா டைம் எடுத்து வச்சு பார்த்து உங்களுடைய கலருக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ வந்து ரொம்ப நீங்க வந்து கலர் வந்து டார்க்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மோஸ்ட்லி லைட் கலர் போய்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு நல்ல டார்க் கலர் எடுத்தீங்கன்னா சூட்டே ஆகாது உங்களுக்கு சுத்தமா. அதனால நல்ல லைட் கலருங்க.
உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப டார்க் ஸ்கின் டோனா இருக்கவங்களுக்கு. இதே மீடியம் ஸ்கின் டோன் ஒயிட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி எந்த கலர் வேணா சூட்டபிள் ஆகும். அவங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர் எடுத்தா அவங்க இன்னுமே போட்டோஸ்க்கு வந்து நல்லா தெரிவாங்க. அதை வந்து நல்லா செலக்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரி எடுக்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னர்ஸ் பிளஸ் வந்து பெட்டிகோட் அந்த இன்ஸ்கர்ட் அது எல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கு தனியா வந்து நம்ம போய் போய் எல்லாம் இது பண்ண முடியாது. அதையும் நீங்க வந்து கரெக்டா எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து தேர்ட் விஷயம், சாரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து பிளவுஸ். சாரி எடுத்தாச்சு, சாரி எடுத்தோட நம்ம என்ன பண்ணணும், பிளவுஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து பிளவுஸ் வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஆரி ஜர்தோசி இந்த மாதிரி ஒர்க் பண்றதுனால ரொம்ப லேட் பண்ணுவாங்க. கடைசி டைம்ல வந்து ரெண்டு நாள்ல குடுக்கறேன் மூணு நாள்ல குடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு போய் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம அது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப அவங்க கிட்ட நம்ம போய் சொல்ற தப்பு இல்லையே. இப்ப வந்து மூணு மாசத்துல அந்த டேட்ல ஒரு 30ல வந்து மேரேஜ் அப்படின்னா எனக்கு வந்து 1ஆம் தேதியே மேரேஜ் பா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கணும். அந்த மாதிரி சொல்லி நம்ம வாங்கிடணும். அதான் வந்து இந்த டைம்ல எல்லாம் போய் சொல்லிதான் ஆகணும். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து பிளவுஸ் வந்து எந்த கடையில கொடுக்க போறோம், என்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற நம்ம டிசைன் முதல் கொண்டு எல்லாமே ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணி நம்ம வந்து வச்சிருந்தா போய் கொடுத்துடலாம். இல்லைன்னா நீங்க அந்த டைம்ல கூட நீங்க சூஸ் பண்ணி நிறைய ரெஃபர் பண்ணி பிக்சர்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து அதை கொடுங்க. அதுல வந்து என்னன்னா இப்ப வந்து மேக்ஸிமம் ரொம்ப என்னோட இதுக்கு என்னன்னா நான் வந்து மேக்ஸிமம் அமௌண்டே ஒரு 6000க்குள்ளதான் வந்து வச்சிருந்தேன். அதுக்கும் நான் கம்மியா தான் பண்ணேன். என்னோட சாரி பிளவுஸ் வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதை ஐகார்ட்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நான் இப்ப நீங்க வந்து சாரி எடுத்துட்டு வந்து பிளவுஸ் வந்து கொடுக்குறீங்க இல்லையா, பிளவுஸ் வந்து கொடுத்தது நம்ம அந்த லாஸ்ட் 15 டேஸ் வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம வெளியே போக கூடாது, அலையக்கூடாது, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க பிளவுஸ் வாங்கி வச்சுக்கணும். அதாவது இப்ப வந்து நான் பாடி வெயிட் வந்து அதிகமா இருக்கேன் அப்படின்னா நான் குறைச்சிட்டு தான் நான் வந்து பிளவுஸ் கொடுப்பேன் அப்படின்னா நீங்க குறைச்சிட்டு கொடுங்க. இல்ல நான் குறைக்கல இல்ல அப்படியேதான் நான் இது பண்ண போறேன்னா நீங்க முன்னாடியே கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுல? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. நான் என்ன பண்ணேன்னா என்னோட இது லெங்க வந்து நான் முன்னாடியே ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு லாஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா நான் உடம்பு அழைச்சிட்டேன். எடுக்கும் போது எனக்கு எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு. நான் அந்த டைம்ல போட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அங்க ரொம்ப போயிட்டு எனக்கு லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நாங்க இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், நீங்க இழைச்சிட்டு தான் நான் வந்து பிளவுஸ் தைப்பேன் அப்படின்னா இழைச்சிட்டு நீங்க வந்து சீக்கிரமா இழைச்சிட்டு பிளவுஸ் வந்து தைச்சிடணும். அந்த டைம்க்குள்ள அதை நீங்க செட்டில் பண்ணி பண்ணணும். இல்ல நான் இழைக்கல இல்லப்பா நான் அப்படியேதான் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க முன்னாடியே கொடுத்து நீங்க முன்னாடியே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப வரைக்குமா வீடியோ வந்து ரொம்ப லென்தா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து பார்ட் 2 வந்து போயிடலாம். இந்த வீடியோலயே உங்களுக்கு பார்ட் 2 வரப்போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டே வரப்போறேன். அதனால வீடியோ வந்து நீங்க வந்து கண்டினியூஸா பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பார்ட் 2 வந்து